மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே ஒரு ரெண்டு கேஸ் டெய்லி ரிப்போர்ட் ஆகிட்டு இருந்தது மொத்தம் எட்டு கேஸ் புதுசாக ரிப்போர்ட் ஆகிருக்கு இது வர காலங்களில் வந்து மிக தீவிரமாக பரவக்கூடிய ஒரு வெரைட்டின்றதுனால பொங்கலுக்குள்ளே நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கேஸ் ரிப்போர்ட் ஆகுன்ற ஒரு நிலைமை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது அதனாலே மக்களிடம் வந்து ஜாக்கிரதையும் அவங்களை வந்து அவங்க பாதுகாத்து கொள்ளவும் நான் கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட வந்து மயிலாடுதுறை ஜிஹெச்ல இரநூறு படுக்கைகளும் சீர்காழி ஆஸ்பத்திரியில் வந்து நூறு படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதியோடு இன்னைக்கு ஏற்பாடு பண்ணி ரெடியான ஒரு சுச்சுவேஷனில் வச்சிருக்கிறோம் எழுபத்தாறு சதவீதம் மக்கள் வந்து முதல் தவணை ஊசி போட்டிருக்கிறாங்க அதே போல் நாற்பத்தி ஆறு சதவீதம் வந்து ரெண்டாவது தவணையாக ஊசி போட்டிருக்காங்க அதாவது பின்தங்கி தான் இருக்கிறோம் ஸோ இதில் வந்து ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் அதாவது இன்னமும் நம்ம மாவட்டத்தில் இருபத்தி நாலு சதவீத மக்கள் வந்து முதல் தவணை தடுப்பூசியே போடவில்லை ஸோ அது வந்து அந்த மக்கள் தான் இப்ப இந்த ஓமிக்ரான் வெரைட்டினால ரொம்ப பாதிக்கப்படுவாங்கிற ஒரு அச்சம் இருக்கு ஏன்னா இன்னமும் இருபத்தி நாலு சதவீத மக்கள் போடலைன்னா நூத்துல இருபத்தி நாலு பேர் போடாத மாதிரிதான் கணக்கு அந்த இருபத்தி நாலு பேர் தான் முக்கியமா வந்து சமூகத்துல அதை வந்து இந்த கோவிட பரப்புவதற்கு உண்டான மூல காரணமாக இருப்பாங்க அதனால் நிறைய பள்ளிகள் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ரொட்டேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இது வரைக்கும் நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் போட்டிருக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு நாளையில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவோம் இதில் வந்து